திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்ற வேண்டும் நம்ம எல்லாரும் விரும்பினா, அண்ணன் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக நம்ம நினைச்சோம்னா, அவர்களை நம்ம ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டு திருவள்ளுவர் மாதிரியான ஒரு தொகுதியில் அவங்களை வந்து நிக்க வச்சு அவங்களை வெற்றி பெற வைப்பதற்கு இப்பத்திலிருந்தே வேலை செஞ்சோம்னா டெஃபினட்டா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஏற்கனவே நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே நம்முடைய அண்ணன்கள் தாத்தாக்கள் நம்முடைய நிறைய பேர் வந்து தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு நமக்கு இருக்கு. அதுவும் வட மாவட்டத்தில் நமக்கு அந்த வரலாறு இருக்கு. அந்த வரலாறை மீள் உருவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்க கூடாது? இங்க ஆம்ஸ்ட்ராங்னா யாருன்னு கேட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்க கூடாது? நான் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கு, நான் வரேன், நான் நீங்க எல்லாருமே வாங்க. இப்பயே முடிவு பண்ணலாம், திருவள்ளூர் தொகுதியின் முடிவு பண்ணிக்கலாம், ஓகேவா? இறங்கலாம். கன்ஷிராம் அவர்களை போல திண்ணையா போயிட்டு உட்காரலாம், தெரு தெருவா உட்காருங்க. கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் இருக்கு, நல்லா சொல்ல நல்லா புரிஞ்சுங்க, 2 வருஷம் இருக்கு. ஒரு 2000 பேர் இருக்க மாட்டீங்களா? 20,000 பேர் எவ்வளவு பேர்? எல்லாருமே ஒரு தொகுதியில போவோம், எல்லாருமே வேலை செய்வோம். பாரு, வெற்றி தோல்வி மேட்டரே கிடையாது. என்ன சொல்றீங்க, சண்டை செய்யறமா இல்லையா? சும்மா நீங்க எங்களை எதை கொண்டும் மிரட்ட முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன், எதை கொண்டும் மிரட்ட முடியாது, எதை கொண்டும் எங்களை விலைக்கு வாங்க முடியாது, நாங்கள் விலை போகாதவர்கள். அதான் சொல்றாரு கன்ஷிராம் வந்து கைகூலிகளின் காலம்னு ஒரு புத்தகம் இருக்குது, எல்லாம் தயவு செஞ்சு படிச்சிருங்க. கைகூலிகள் வந்து எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கிளியரா பேசியிருக்காரு. சோ கன்ஷிராம் வழியில் வந்த நீங்கள் கைகூலியாக மாறாமல் இருப்பதற்கு ஒரு மிக அற்புதமான திட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அந்த திட்டம் என்னவென்றால், திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்தில் அனுப்புவதுதான் அது நம்முடைய திட்டமாக இருக்க வேண்டும். இன்னைக்கும் கூட தமிழக அரசியல் சூழலில் தலித்துகளின் ஓட்டு மிக முக்கியமான வாக்கு வங்கியாக இருக்குதுன்றதை இங்கே எல்லாருமே நம்பியிருப்பாங்க. யாராலையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது, அதை வந்து ஒதுக்கி தள்ளிவிடவும் முடியாது. ஸோ யாரோ ஜெயிக்கிறப்ப ஏன் நம்ம ஜெயிக்க கூடாது? அண்ணன் என்ன சொல்றாரு, நம்ம ஏன் முதலமைச்சர் ஆக முடியாது, நம்ம ஏன் இந்தியாவின் பிரதமராக ஆக முடியாது, நம்ம ஏன் இந்த நாட்டை ஆள முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இது கன்ஷிராவோட கேள்வி தானே, பாபா சாஹேப் அம்பேத்கரின் கேள்வி தானே, நம்ம ஏன் நம்மளால ஏன் ஆக முடியாது, ஏன் முடியாது? இந்தியாவில் 3% இருக்கிறவர்கள் இந்த நாட்டை ஆளும்போது நம்மளால ஏன் ஆள முடியாதுன்னு நான் கேட்கிறேன். நான் அண்ணன் கொலையுண்ட உடனே இந்த அரசாங்கத்தை பற்றி, குறிப்பா அந்த திமுக அரசை பற்றி எந்த தீங்கும் நேரிடக்கூடாது அப்படின்னு உடனே தீர்ப்பு எழுதிய பல வன்மவாதிகள் வந்து இங்க இருக்காங்க. அந்த வன்மவாதிகள் அவர்களுடைய தீர்ப்பில் ஒரு ரவுடி இறந்ததுக்கா இவ்வளவு பிரச்சனை, ஒரு ரவுடி இறந்ததா வந்து இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு அப்படின்ற பல குரல்களை எழுப்பின அந்த வன்மவாதிகளுக்கு நிச்சயமா இந்த அண்ணனை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த அண்ணனை அவர்களுக்கு நம்ம வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு இந்த புத்தகத்தை குடித்து அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, அவருடைய சாதனைகள் என்ன, ரொம்ப சைலண்டா எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்காரு. இங்க இருக்கிற பெரும் மதிப்புக்குரிய நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய பவர்ஃபுல்லான கட்சிகள் இருக்கு, நிறைய தலித் மூமெண்ட்ஸ் இருக்கு. அந்த மூமெண்ட்ஸை விட அந்த மூமெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப சைலண்டா மிகப்பெரிய வேலைகளை வந்து அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு. ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா இது மூலமா அவங்க திருப்தி அடைவாங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி வந்து தமிழக காவல்துறை வந்து உடனடியாக ஒரு தீர்ப்பை எழுதினாங்கல்ல, இது வந்து ஆற்காடு சுரேஷுடைய படுகொலைக்கு வந்து எதிர்ப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இது வந்து ரவுடிகளுடைய சண்டை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதினாங்கல்ல, அப்படி இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைமுக திட்டம் இருக்குது, ஒரு பெரிய செயல் திட்டம் இருக்குது. அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான், அரசியல் காரணங்களாக தான் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம எவ்வளோ நம்ம பேசினதுக்கு அப்புறமும் அதை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள், அதன் பிறகு தலைமையேற்ற திரு அருண் அவர்களுடைய தலைமையில் கமிஷனரோட தலைமையில் ஒரு விசாரணையை தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த கொலைக்கு பின்னாடி பல திட்டங்கள் இருந்ததை அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இதை அந்த அறிக்கையை வாங்கி படித்து வந்து இருக்கிற அவர்கள் விடுபட்டு போன இல்லை வந்து அவர்கள் விசாரிக்காமல் விட்டு போன அவர்கள் சில அரசியல் காரணங்களுக்காக சிலதை வந்து உள்ள இழுக்காம சிலதை வந்து அப்படியே வந்து வெளியே வச்சிருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து இந்த சட்ட போராட்டத்தை நம்ம வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா சம்மந்தமே இல்லாம சீசிங் சாகர் ஏன் சாகணும்னு தெரியல, ஏன் என்கவுண்டர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படி என்கவுண்டர் பண்ணப்பட்டு சீசிங் சாகர் வந்து அவர் வந்து என்கவுண்டர் பண்ணப்படுறாரு. அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டு அந்த கொலைக்கும் அந்த என்கவுண்டருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை நிகழ்ந்த உடனே முதல்ல வந்த பேர் வந்து சீசிங் சாகர் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேர் வந்து அடிபட்டது. ஆனா சீசிங் ராஜா, சாரி சீசிங் ராஜ், சோ அப்படி ஒரு பேர் வந்து உள்ள வருது. ஆனா வந்து அவர் படுகொலை செய்யப்படுறாரு. அண்ட் வந்து இந்த என்கவுண்டர் வந்து உண்மையிலேயே வந்து இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட என்கவுண்்டரா இல்ல
அது பின்னாடி ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்ற சந்தேகம் எழாமல் இல்லை. அந்த சந்தேகத்திற்கு இங்க இருக்கிற காவல்துறை பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது எங்களுடைய உரிமை. சட்ட இந்த அறிக்கை வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன எழுதிட்டு இருக்காங்கன்னா, அதான் நாங்க தான் முன்னாடியே சொன்னல, இது ஒரு ரவுடி கும்பலுக்குள்ள நடந்த சண்டை. திரும்பவும் அதே வன்மத்தை கக்கக்கூடிய இடத்துல வந்து நிக்கிறாங்க. நீங்க தான் வந்து நீங்க டிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து நீங்க வந்து அக்யூஸ் பண்ணீங்க. ஒரு அரசு கிட்டத்தட்ட 2018 எப்போ ஒரு ஒன்று இருக்கு, சிவகுமார் மயிலை சிவகுமார் கிட்ட போயிட்டு 18 வந்து போயிட்டு பாம் வாங்கியிருக்கிறதா ஒரு வார்த்தை வருது. அதில் கிட்டத்தட்ட 18 அங்கிருந்து தொடங்குது. இது அண்ணனை வந்து மார்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் நடந்துட்டே இருக்கு. அதுவும் சென்னை மாநகரத்தில் நடந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து இங்க இருக்கிற முக்கியமான ஒரு பகுதியில் நடந்துட்டு இருக்கு. அப்போ இங்க இருக்கிற உளவுத்துறையும் இங்க இருக்கிற காவல்துறையும் இங்க இருக்க இவங்களுடைய வேலை என்ன, ஒரு தலைவர்களுக்கு பின்னாடி இவருடைய அச்சுறுத்தல் இருக்குது, அந்த அச்சுறுத்தலை பற்றி அவர்களுடைய யோசனை என்ன, ஏன் இதை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை அப்படின்ற கேள்வி எழாமல் இல்லை. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தான் நான் வந்து பாக்குறேன். திருப்பியும் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறது மூலமாக நீங்க வந்து அரசை குற்றம் சாட்டுறதுல திரும்பி வந்து நிக்கிறீங்க. இதுக்கு வந்து அரசும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது எந்த அரசா இருந்தாலும், திமுக அரசு இல்ல, அதிமுக அரசாகவே இருந்தாலும், நாங்கள் கேள்வி கேட்பது என்பது எங்களுடைய ஜனநாயக உரிமை. இந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுப்பதா இல்லை. இதில் மறைந்திருக்கிற பல உண்மைகளை வெளிக்கொண்டு கடைசி வரைக்கும் சட்ட போராட்டம் நம்ம செய்தாக வேண்டிய தேவை இருக்கு. இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜெய் பீம். என்னுடைய கனவுல வந்து அண்ணன் வந்தார் நேத்து. அதுதான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து இருந்தார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துடுது. பயம் வந்தோடனே வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. அது வேற ஏதோ ஒரு கூட்டம், அண்ணனை வந்து தாக்க வர கூட்டம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது. தோன்றப்ப நான் ஒரு நல்ல ஒரு ஒரு மேடான ஒரு இடத்துல இருந்து நான் பார்க்குறேன். அண்ணன் வந்து கொஞ்சம் அந்த சில மரம் செடி கொடிகளுக்குள்ளே புகுந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் கூட ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. அவர் பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டுருக்கு. அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அண்ணனை நோக்கி ஓடி வந்துட்டே இருக்காங்க. நான் பார்த்துட்டேன். அதை நான் பார்த்துட்டு நான் வந்து கத்துறேன் அண்ணா வந்து பின்னாடி வராங்கண்ணா பின்னாடி வராங்கண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்து கத்துறேன். கத்துன உடனே வந்து அண்ணன் என்ன பண்ணுறாருனா, ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அண்ணன் வந்து பயங்கர சேஃப் ஆயிடுற. அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் பின்னாடி வந்த கூட்டம் வந்து செதறி ஓடிடுது. ஸோ இது வந்து எனக்கு வந்து நேற்று நைட்டு வந்த கனவு. அண்ணன் வெட்டப்பட்ட செய்தி கேட்ட உடனே அண்ணன் எப்படியாவது உயிர் பொழைச்சிடணும்னு சொல்லிட்டு ஏங்கின அந்த ஒரு நிமிடத்தோடைய ஒரு தொடர்ச்சியாக நான் இந்த கனவை வந்து பார்க்குறேன். இந்த கனவு என்னுடைய கனவு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருடைய கனவாக அது இருக்கும். அண்ணன் நம்மிடையே இல்லை. அவரை நினைவுக்குற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை நான் முழுசாக வாசித்தேன். ஆக்சுவலி வந்து இது நமக்கு தெரிந்த அண்ணன் இதுக்குள்ளே இருக்காரு. அண்ணனை பற்றி தெரியாத சில வன்மவாதிகளுக்கு இந்த புத்தகத்தை நம்ம வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் கொலையுண்ட உடனே இந்த அரசாங்கத்தை பற்றி, குறிப்பாக இந்த திமுக அரசை பற்றி எந்த தீங்கும் நேரிடக்கூடாது அப்படின்னு உடனே தீர்ப்பெழுதிய பல வன்மவாதிகள் வந்து இங்கே இருக்காங்க. அந்த வன்மவாதிகள் அவர்களுடைய தீர்ப்பில் ஒரு ரவுடி இறந்ததுக்கா இவ்வளோ பிரச்சனை, ஒரு ரவுடி இறந்ததாக வந்து இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு அப்படின்ற பல குரல்களை எழுப்பின அந்த வன்மவாதிகளுக்கு நிச்சயமாக இந்த அண்ணனை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த அண்ணனை அவர்களுக்கு நம்ம வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு, அவருடைய சாதனைகள் என்ன, ரொம்ப சைலண்ட்டாக எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காரு. இங்கே இருக்கிற பெரும் மதிப்புக்குரிய நிறைய கட்சிகள் இருக்குது, நிறைய பவர்ஃபுல்லான கட்சிகள் இருக்குது, நிறைய தலித் மூமெண்ட்ஸ் இருக்குது. அந்த மூமெண்ட்ஸை விட அந்த மூமெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப சைலண்ட்டாக மிகப்பெரிய வேலைகளை வந்து அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு. ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது மூலமாக அவங்க திருப்தி அடைவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத, அதாவது தோழமை உணர்வோடு இருந்த நிறைய யூடியூபர்ஸ் கூட வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய மௌனத்தை காத்தாங்க. அவர் வந்து அவர்களுக்கு எப்படி ஒரு கொல்லப்பட வேண்டியவராக தெரிஞ்சாருன்றது வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. இந்த அரசை, இந்த அரசின் சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது அப்படின்றத காப்பாற்றுவதற்காக எல்லா யூடியூபர்ஸும் வந்து அண்ணன் மேலே மிகப்பெரிய பழியையும் குற்றமும் சுமத்தி அவர் ரொம்ப மோசமாக வந்து சித்தரிச்சு
சித்தரிச்சாங்க, சித்தரிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தோம், சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து அவர் பேசின காணொலிகள் நிறைய மக்களை போயிட்டு ரீச் ஆச்சு. நிறைய பேர் பார்த்துட்டு இவர் தானா இவர் தானான்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு மனிதரா, இப்படி ஒரு நல்லெண்ணம் கொண்டவரா, குறிப்பாக வந்து முரண்பட்ட சாதிகளுக்கிடையே வன்மத்தை விதைக்காமல் வன்முறையை தூண்டாமல் நம்ம எல்லாரும் ஒன்று ஒன்றா இருக்கணும்னு பேசின அவருடைய நிறைய காணொலிகள் வந்து மக்களால் மிகப்பெரிய அளவில் வந்து பாராட்டப்பட்டது. அது நிறைய ஷேர் பண்ணாங்க, நிறைய நண்பர்கள் தோழர்கள் என்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த டைமில் தான் வந்து, ஓ இவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா, இப்படிப்பட்டவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா, எங்களுக்கு அவரை பற்றி தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தோழர்கள் நிறைய பேர் பேசினது மூலமாக ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் நிகழ்ந்தது. அது அந்த ஏற்கனவே அண்ணன் மறைவை ஒட்டி அவருடைய இறப்பை ஒட்டி பேசப்பட்ட கருத்துக்களுக்கு ஒரு பதில் கருத்தாக அது அமைஞ்சது. அந்த அமைஞ்சதன் அடிப்படையில் எப்படி வந்து தமிழக காவல்துறை வந்து உடனடியாக ஒரு தீர்ப்பை எழுதினாங்கள்ல, இது வந்து ஆற்காடு சுரேஷுடைய படுகொலைக்கு வந்து எதிர்ப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இது வந்து ரவுடிகளுடைய சண்டை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதினாங்கல்ல, அப்படி இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மறைமுக திட்டம் இருக்குது, ஒரு பெரிய செயல் திட்டம் இருக்குது. அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் அரசியல் காரணங்களாக தான் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம எவ்வளோ நம்ம பேசினதுக்கப்புறமோ அதை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள், அதன் பிறகு தலைமையேற்ற திரு அருண் அவர்களுடைய தலைமையில் கமிஷனரோட தலைமையில் ஒரு விசாரணையை தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த கொலைக்கு பின்னாடி பல திட்டங்கள் இருந்ததை அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அந்த அதோட பெரிய விசாரணை வளையத்துக்குள்ளே பல பேர் உள்ளே வந்தாங்க. டெய்லி ஒவ்வொருத்தரும் வந்துட்டே இருந்தாங்க, யாரா இது இவ்வளோ பேர் இருக்காங்க, அவர் தெருவிலிருந்து ஒருத்தர் வராரு, அங்கேருந்து ஒருத்தர் வரா, இங்கேருந்து ஒருத்தர் வழக்கறிஞர்கள் வராங்க, எக்கச்சக்கமான பேர் லிஸ்ட்டு வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் லிஸ்ட்டு முடியவே இல்லை. இப்போ கிடைச்சிருக்கிற லிஸ்ட் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 27 மேலே வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நிரந்தரமானதா, இதுதான் சரியானதா அப்படின்றதுலேயும் வந்து நம்ம விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ நான் அந்த 16 பக்கம் அந்த அறிக்கையை நான் வந்து படித்தது மூலமாக அது என்ன எனக்கு தோணுச்சு, அப்புறம் நம்ம வந்து போயிட்டு வந்து கமிஷனரை சந்தித்தது மூலமாக, சில போலீஸ் அதிகாரிகளை வந்து சந்தித்தது மூலமாக அவர்கள் இந்த வழக்கை எப்படி பார்த்தாங்க, எப்படி பார்க்குறாங்க, அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒன்று இரண்டு நடந்திருக்கு. ஒன்று வந்து ஒரு 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 சீரிய விசாரணை நடந்திருக்கு, இன்னொரு இடத்துல வந்து தங்களுக்கு அனுகூலமான ஒரு ஸ்கிரிப்டை, தங்களுக்கு அனுகூலமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விசாரணை வளையத்தை, இதுதான் வந்து அவங்களுடைய கடைசி அறிக்கையாக வந்து கொடுத்துருக்குறதா நான் வந்து பார்க்குறேன். இதற்கு பின்னாடி விடுபட்டு போன விஷயங்களை, விடுபட்டு போயிருக்கிறத நான் சில விஷயங்களை வந்து நான் வந்து நம்புகிறேன், நம்முடைய தோழர்களை நம்பவும் நினைக்கிறேன். நம்முடைய வழக்கறிஞர் குழு வந்து தயவு செஞ்சு இதை அந்த அறிக்கையை வாங்கி படித்து வந்து இருக்கிற அவர்கள் விடுபட்டு போன இல்லை வந்து அவர்கள் விசாரிக்காமல் விட்டு போன அவர்கள் சில அரசியல் காரணங்களுக்காக சிலதை வந்து உள்ளிழுக்காமல் சிலதை வந்து அப்படியே வந்து வெளியே வச்சுருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து இந்த சட்ட போராட்டத்தை நம்ம வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த 16 பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரோட அக்கௌண்ட்டில் பெரிய அளவில் தொகை வந்திருக்கு. அந்த பெரிய அளவில் தொகை என்னென்னா, ஒருத்தர் வந்து 1,40,000 ரூபான்னு ஒரு தொகை இருக்குது, ஒருத்தருக்கு 41,00,000 ரூபா ஒரு தொகை இருக்குது, அப்புறம் 29,00,000 ரூபா ஒரு தொகை, இது மாதிரி வந்து விதவிதமான வந்து தொகைகள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு, உள்ளே வந்திருக்கு. அதை பற்றி காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் இதை பற்றிய மேற்படி விசாரணை தொடர்ந்து கொண்டிருப்பதாக அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 5,000 பக்கங்கள் கொண்ட அந்த விசாரணை அறிக்கையில் அது பற்றி இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்முடைய தோழர்கள் தான் அதை வந்து தயவு செஞ்சு அதை படித்து வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இது ஒரு வகையில் காவல்துறைக்கும் இல்லை வந்து இப்போ இந்த படுகொலைக்கும் நிகழ்ந்ததுக்குமான இல்லை வந்து எது உண்மை எது உண்மை இல்லை, இல்லை இதில் வந்து குறைந்தபட்ச உண்மைகளை வந்து மட்டுமே மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட அறிக்கையாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு இருக்குது. அந்த சந்தேகத்தை நம்முடைய தோழர்கள் அவங்களுக்கும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து இதை ரீஅப்பீல் பண்ணி திரும்ப மறுவிசாரணைக்கு உட்படுத்தி சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் யாரும் விடுபடாமல் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் சீசிங் சேகர் ஏன் சாகணும்னு தெரியல, ஏன் என்கவுண்டர் பண்ணுன்னு எனக்கு தெரியல. அப்படி என்கவுண்டர் பண்ணப்பட்டு சீசிங் சேகர் வந்து அவர் வந்து என்கவுண்டர் பண்ணப்படுறாரு, அவருடைய என்கவுண்டர் பண்ணப்பட்டு அந்த கொலைக்கும் அந்த என்கவுண்டருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கனோட கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலை நிகழ்ந்த உடனே முதல்ல வந்த பேர் வந்து சீசிங் சேகர் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேர் வந்து அடிபட்டது. ஆனால் சீசிங் ராஜா, சாரி சீசிங் ராஜ்,
ஸோ அப்படி ஒரு பேர் வந்து உள்ளே வருது. ஆனால் வந்து அவர் படுகொலை செய்யப்படுறாரு. அண்ட் வந்து இந்த என்கவுண்டர் வந்து உண்மையிலேயே வந்து இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்ட என்கவுண்டரா இல்லை வந்து கொலைக்கு சம்மந்தப்படாத என்கவுண்டரா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ சீசிங் ராஜா ஏன் நகரத்துக்குள்ளே வராரு, யாரையெல்லாம் சந்திக்கிறாரு, அவருக்கும் இங்கே இருக்கிறவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் வந்து அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு, அவர் படுகொலை செய்யப்படுவதன் மூலமாக என்ன இங்கே நடந்திருக்கலாம், அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்ற சந்தேகம் எழாமல் இல்லை. அந்த சந்தேகத்திற்கு இங்கே இருக்கிற காவல்துறை பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது எங்களுடைய உரிமை, இதை நீங்கள் உதாசீனப்படுத்தவே முடியாது. எங்களுடைய அடிப்படை உரிமை, நாங்கள் இணைந்திருக்கிறோம் எங்கள் தலைவரை, எங்கள் அண்ணனை நாங்கள் வந்து எழுந்திருக்கிறோம். ஸோ இதில் வந்து காவல்துறை ஃபஸ்ட்டு சந்திக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, வெல் ஸ்கிரிப்டட் மர்டர் இது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆற்காடு சுரேஷோடைய அந்த அவரை வந்து படுகொலை செஞ்சதுக்காக செய்யப்பட்டதாக ஒரு இது ஒரு திட்டத்தை கூட்டி இது செஞ்சு இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய விசாரணை வளையம் வந்தது. அதில் வந்து நிறைய பேர் நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ணோம், நிறைய பேரை வந்து விசாரித்தாங்க. அந்த விசாரித்ததில் ஸோ இது இப்போ வந்திருக்கிறது நமக்கு, நம்முடைய இப்போ நம்ம தோழர்கள் நம்முடைய வழக்கறிஞர்கள் எல்லாருமே இருக்காங்க, அண்ணியிருக்காங்க, நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்ததுன்னு. சில சந்தேகமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த சந்தேகமான விஷயங்களை கூட நம்ம வந்து லேசாக விட்டுடாமல் அதற்கு வந்து முறையான விசாரணை டெஃபினட்டாக தேவை அப்படின்றதில் நம்ம எல்லோரும் உரிமை, அதாவது பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை ரொம்ப சாதாரணமாக விட்டுற முடியாது. இப்போ என்ன எழுதுகிறாங்கன்னா, லைக் வந்து இந்த சட்டம் இந்த அறிக்கை வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன எழுதிட்டுருக்காங்கன்னா, அதான் நாங்கள் தான் முன்னாடியே சொன்னல, இது ஒரு ரவுடி கும்பலுக்குள்ளே நடந்த சண்டை. திரும்பவும் அதே வன்மத்தை கற்கக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறாங்க. நீங்கள் தான் வந்து நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அக்யூஸ் பண்ணீங்க. ஒரு அரசு கிட்டத்தட்ட 2018 இப்போ அதில் ஒரு ஒன்று இருக்குது, சிவகுமார் மயிலை சிவகுமார் கிட்ட போயிட்டு 18 வந்து போயிட்டு பாம் வாங்கியிருக்கிறதா ஒரு வார்த்தை வருது. அதில் கிட்டத்தட்ட 18 அங்கேருந்து தொடங்குது. இது அண்ணனை வந்து மர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் நடந்துகிட்டே இருக்குது, அதுவும் சென்னை மாநகரத்தில் நடந்துகிட்ருக்கு, அதுவும் வந்து இங்கே இருக்கிற முக்கியமான ஒரு பகுதியில் நடந்துகிட்ருக்கு. அப்போ இங்கே இருக்கிற உளவுத்துறையும் இங்கே இருக்கிற காவல்துறையும் இங்கே இருக்கிற இவங்களுடைய வேலை என்ன, ஒரு தலைவர்களுக்கு பின்னாடி இவருடைய அச்சுறுத்தல் இருக்குது, அந்த அச்சுறுத்தலை பற்றி அவர்களுடைய யோசனை என்ன, ஏன் இதை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை அப்படின்ற கேள்வி எழாமல் இல்லை. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தான் நான் வந்து பார்க்குறேன். இது திருப்பியும் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறது மூலமாக நீங்கள் வந்து அரசை குற்றம் சாட்டத்தில் திரும்பி வந்து நிற்கிறீங்க. இதுக்கு வந்து அரசும் இதுக்கும் சம்மந்தப்படல. இது எந்த அரசாக இருந்தாலும், திமுக அரசு இல்லை, அதிமுக அரசாகவே இருந்தாலும், நாங்கள் கேள்வி கேட்பது என்பது எங்களுடைய ஜனநாயக உரிமை. இந்த உரிமையை நாங்கள் விட்டு கொடுப்பதா இல்லை. இதில் மறைந்திருக்கிற பல உண்மைகளை வெளிக்கொண்டவர்கள் கடைசி வரைக்கும் சட்ட போராட்டம் நம்ம செய்தாக வேண்டிய தேவை இருக்கு. இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதில் நிறைய, அதாவது லைக் இப்போ இதில் எழுதப்பட்டது சிலது தான், ஆனால் எழுதப்படாதது எக்கச்சக்கமாக இருக்கு. அவர் வந்து மக்களுக்காக செஞ்ச உதவிகள் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு. அண்ட் வந்து இன்னைக்கு வந்து மதவாதம் வந்து பயங்கர ஒரு ஃபெரோஷியஸாக இருக்கிறப்போ ஒரு பௌத்த பண்பாட்டு ஒரு மையத்தை உருவாக்கி இவ்வளவு மக்களை பௌத்தத்தை நோக்கி திருப்புறது அப்படின்றதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய லெகசியை ஏற்கனவே பாபாசாஹப் அம்பேத்கர் இழுத்து வந்து விட்ட தேரை வந்து இழுத்து கொண்டு போகிற மிக முக்கியமான வேலை. அது அன்னையில் ஒன்றே ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லை, அப்படி நிற்கிறது இல்லை அது. ஸோ நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்த யோசனைகளுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும். இந்த கேள்வி கேட்பதால் வந்து உடனே வந்து அரசுக்கு எதிரானவர்கள் இவர்கள் அரசு திட்டமிட்டே வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க, இவங்களுக்கு இதே தான் வேலை, இது ரவுடி கும்பலோட சண்டை அப்படின்றது கிடையாது, அப்படி சொல்லி போயிட முடியாது அப்படின்றது தான் எங்களுடைய விவாதம், அதுதான் எங்களுடைய திட்டவட்டமான எண்ணமும் கூட. நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். கடைசி வரை நாங்கள் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்போம். உங்களுடைய அறிக்கைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கிட்டையும் ஆனந்தன்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் வந்து வைக்கிற கோரிக்கை என்னென்னா, வருகிற அந்த அறிக்கையை தயவு செய்து ஒரு வழக்கறிஞர் குழுவை வைத்து தீவிரமாக அதை படித்து விட்டு நமக்கு கரெக்டான ஒரு பதிலை நம்ம சொல்லணும். நம்ம சைட்லேருந்து ஒரு பதிலை சொல்லணும். நம்முடைய சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் திரும்பவும் வந்து ஃபைல் பண்ணி அதுக்கு பதில் சொல்ல வைக்க வேண்டிய தேவையை நம்ம வந்து உருவாக்கணும். அதற்கான ப்ரெஷரை வந்து உண்டாக்கக்கூடிய ஆட்களாக நம்ம மாறணும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் இங்கே வந்து வைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு விருப்பமும் வேண்டுகோளும் நான் வந்து வைக்கிறேன். ஏன்னா
பொதுவாக அண்ணன் சம்மந்தப்பட்டவர்கள்கிட்ட நான் நிறைய நான் பேசிகிட்டே இருக்கிறேன். பேசிட்டே இருந்ததில் நிறைய டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு. அந்த டிஸ்கஷன் என்னென்னா, இப்போ நான் வந்து என்னென்னா, சமூக மாற்றம் நிகழ்ந்த உடனே வந்து அரசியல் மாற்றம் நிகழ்ந்துடும் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் பேசிகிட்டே இருப்பேன். அந்த அண்ணன் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஃபைட் பண்ணி, இல்லை அரசியல் மாற்றம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அரசியல் மாற்றமும் சமூக மாற்றமும் வந்து இரு வேறு வேறு பாதையில், ஒரு வழி பாதை இரண்டு பாதையும் போயிட்டு தான் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அரசியல் ரீதியான மாற்றத்தை உருவாக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே பகுஜன் சமாஜ் கட்சி தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, அண்ட் வந்து நிறைய பகுதிகளில் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு டார்கெட்டோடைய ஒரு திட்டத்தோட ஒரு நம்முடைய இந்த 2026 அரசியலை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்முடைய அண்ணனுக்கு செய்கிற காணிக்கையாக, நம்ம அண்ணன் விரும்பியதை செய்கிற ஆட்களாக நம்ம மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இருக்கு. அந்த வாய்ப்பு என்னன்னா, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்ற வேண்டும் நம்ம எல்லாரும் விரும்பினா, அண்ணன் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக நம்ம நினைச்சோம்னா, அவர்களை நம்ம ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டு திருவள்ளுவர் மாதிரியான ஒரு தொகுதியில் அவங்களை வந்து நிற்க வச்சு அவங்களை வெற்றி பெற வைப்பதற்கு இப்பத்திலிருந்தே வேலை செஞ்சோம்னா டெஃபினட்டாக நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஏற்கனவே நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே நம்முடைய அண்ணன்கள் தாத்தாக்கள் நம்முடைய நிறைய பேர் வந்து தனி அதாவது தனிமை அதாவது தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு நமக்கு இருக்கு. அதுவும் வட மாவட்டத்தில் நமக்கு அந்த வரலாறு இருக்கு. அந்த வரலாறை மீள் உருவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்க கூடாது? இங்க தயவு செஞ்சு யோசிங்க. இங்க இருக்க எல்லாருமே போயிட்டு ஒரு தொகுதி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நீங்கள் யாருன்னு கேட்குறாங்களே, அவங்களுக்கு யாருக்குன்னு நம்ம பதில் சொல்லலாம். ஆம்ஸ்ட்ராங்னா யாருன்னு கேட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது? நான் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கேன், நான் வரேன், நான் நீங்கள் எல்லாருமே வாங்க. இப்போ முடிவு பண்ணலாம், திருவள்ளூர் தொகுதின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இறங்கலாம். கன்ஷிராம் அவர்களைப் போல திண்ணைத்தன்னையாக போயிட்டு உட்காரலாம். தெரு தெருவா உட்காருங்க. கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் இருக்கு. நல்லா சொல்ல நல்லா புரிஞ்சுங்க, 2 வருஷம் இருக்கு. ஒரு 2000 பேர் இருக்க மாட்டீங்களா? 20,000 பேர். எவ்வளோ பேர் எல்லாருமே ஒரு தொகுதியில் போவோம், எல்லாருமே வேலை செய்வோம். பாரு, வெற்றி தோல்வி மேட்டரே கிடையாது. என்ன சொல்றீங்க, சண்டை செய்யறமா இல்லையா? சும்மா நீங்கள் எங்களை எதை கொண்டும் மிரட்ட முடியாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், எதை கொண்டும் மிரட்ட முடியாது, எதை கொண்டும் எங்களை விலைக்கு வாங்க முடியாது. நாங்கள் விலை போகாதவர்கள். அதான் சொல்கிறார் கன்ஷிராம் வந்து, கைக்கூலிகளின் காலம்னு ஒரு புத்தகம் இருக்குது, எல்லாம் தயவு செஞ்சு படிச்சிருங்க. கைக்கூலிகள் வந்து எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கிளியராக பேசியிருக்காரு. ஸோ கன்ஷிராம் வழியில் வந்த நீங்கள் கைக்கூலியாக மாறாமல் இருப்பதற்கு ஒரு மிக அற்புதமான திட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அந்த திட்டம் என்னவென்றால், திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்தில் அனுப்புவது தான். அது நம்முடைய திட்டமாக இருக்க வேண்டும். அவங்க வரமாட்டெல்லாம் சொல்லுவாங்க, அதனால் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். அதை செஞ்சு அவங்க வந்து வரணும், அண்ணியை வந்து நீங்கள் வரணும், நீங்கள் வந்து நிற்கணும், நீங்கள் வெற்றி பெறணும். அந்த வெற்றிக்காக நம்ம எல்லாரும் உழைக்க வேண்டிய அவசியமும் தேவை இருக்குது. அண்ணனுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த லெகசி இருக்குல்ல, ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் ஒரு ஆள் இருந்தார்ல, பெரம்பூர்னு ஒரு அண்ணன் இருந்தார்ல, எந்த பிரச்சனை இருந்தாலும் போனாலும் என்னப்பான்னு கேட்டார்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்டார்ல, ஒரு பிரச்சனைன்னா அவர் நேராக வரணும்னு 10-15 வழக்கறிஞர்ல அனுப்பிச்சி விட்டார்ல, எல்லாரும் பயப்பட வச்சார்ல, அலற விட்டார்ல. அதுதான் நானும் சொல்கிறேன். ஸோ நாம் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரின் வாரிசுகள். ஸோ அதனால் நம்ம வந்து யாருக்காகவும் எப்பவும் நம்ம பயப்பட போகிறதில்ல. ஏன்னா இத்தனை காலம் சண்டை போட்டவங்க வந்து இவ்வளோ இன்னும் இருக்கிற காலம் சண்டை போட முடியாதா? நான் இத்தனை காலம் இழந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிற காலம் சண்டை போட முடியாதா? நான் நம்ம எவ்வளவோ இழந்துட்டோம், ஆனால் வந்து எவ்வளவு இழந்தோம், அவ்வளவு வீழ்ந்தோம், அதாவது மடிந்து விடாதவர்கள் வீழ்ந்து விடாதவர்கள் நாம அப்படியே நின்னுக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து சண்டை செஞ்சுட்டே இருக்கிறோம். அதுதான் நம்முடைய சிறப்பு. அது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா வந்து நம்ம வந்து அப்படியே ஓரந்தள்ளி அப்படி விட்டு போயிட முடியாது. இன்னைக்கும் கூட தமிழக அரசியல் சூழலில் தலித்துகளின் ஓட்டு மிக முக்கியமான வாக்கு வங்கியாக இருக்குதுன்றதை இங்கே எல்லாருமே நம்பியிருப்பாங்க. யாராலையும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது, அதை வந்து ஒதுக்கி தள்ளிவிடவும் முடியாது.
ஸோ யாராவது ஜெயிக்கிறப்ப ஏன் நம்ம ஜெயிக்க கூடாது? அண்ணன் என்ன சொல்றாரு, நம்ம ஏன் முதலமைச்சர் ஆக முடியாது? நம்ம ஏன் இந்தியாவின் பிரதமராக ஆக முடியாது? நம்ம ஏன் இந்த நாட்டை ஆள முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இது கன்சினாவோட கேள்வி தானே, பாபா சாஹேப் அம்பேத்கரின் கேள்வி தானே, நம்ம ஏன் நம்ம ஏன் ஆக முடியாது? ஏன் முடியாது? இந்தியாவில் 3% இருக்கிறவர்கள் இந்த நாட்டை ஆளும்போது நம்மளால ஏன் ஆள முடியாதுன்னு நான் கேட்கிறேன். சோ இந்த நாட்டை ஆளக்கூடிய எல்லா எண்ணங்களும் பண்பும் இந்த மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பாச அம்பேத்கருடைய எண்ணமே வந்து என்னன்னா, பிசி எம்பிசி ஊசி எல்லாரையும் ஒன்று சேர்த்து சேர்த்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவாக்கணும்னு விருப்பப்பட்டார். ஆனால் அந்த விருப்பம் உடைக்கப்பட்டது. ஒவ்வொரு டைமும் உடஞ்சி இன்றைக்கி வந்து எல்லாருமே எதிரெதிர் அணியில் இருக்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிற்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அந்த முக்கியமான இடத்துடைய ஒரு தீர்வாக ஒரு முடிவாக இரண்டு விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்று, அண்ணனுடைய படுகொலைக்கு காரணமர்கள் யாரும் இந்த சட்ட தண்டனையில் இருந்து விடுபடவே கூடாது. எந்த அரசியல் காரணங்களை கொண்டும் எந்த அரசியல் சலுகைகள் கொண்டும் அவர்கள் தப்பித்து விடக்கூடாது. அந்த யாரா இருந்தாலும் அவர்களை உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு ஃபைட்டை வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அந்த சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை நம்ம தொடர்ந்து நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கு. அதே நேரத்தில் அரசியல் அதிகாரத்தில் நமக்கான பங்கு என்ன, ஆம்சாங் அண்ணன் விரும்பிய பங்கு என்ன, அந்த பங்கை அந்த பிரதிநிதித்துவத்தை அந்த பவரை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அந்த தேவையின் அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டிய நமக்கு ஒரு மிக முக்கியமான கடமை இருக்கு. அந்த கடமை திருமதி ஆம்சாங் அவர்களை சட்டமன்றத்தில் அனுப்புவது மூலமாக நம்ம வந்து ஆரம்பித்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட ஒரு கட்டளையோட உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன். ஜெய் பீம்.